வணக்கம். இங்கே யூகேயில் ஜாப் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணியும் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எல்லா மீன்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி, அதாவது எல்லா ஜாப் ஓப்பனிங் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் ஆகட்டும் இல்லை லிங்க்டின் ஆகட்டும் எல்லா சோர்ஸஸ்லையும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். பட் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக வந்து டில் ஸ்பான்சர்ஷிப்புக்கு போகட்டி கூட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதை நம்ம ப்ரொஃபைல் வந்துட்டு ஓகே இந்த ரோலுக்கு சூட்டபுளாக இருக்குது, ஃபர்தராக டெக்னிக்கல் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட வந்து மூவ் ஆகாமல் ரிப்பீட்டடாக ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எப்படி க்ராஸ் பண்ணணும், அதாவது ஒரு பர்டிகுலர் ரோல் வந்து இருக்குது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த ரோலில் வந்துட்டு நம்ம ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெக்னிக்கல் இன்டர்வியூக்காவது வந்துட்டு ஸ்கெட்யூல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு எப்படி போகணும், எந்த மாதிரி வந்துட்டு இன்டர்வியூ மெத்தடாலஜி இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுல வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மெத்தடுக்கும் யூகேயில் வந்துட்டு ஒரு ரெசியூமை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற மெத்தடுக்கும் வந்துட்டு என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ நம்ம எந்த மாதிரி நம்ம ரெசியூமை வந்து மாற்றிக்கிட்டா இல்லை எந்த மாதிரி அப்ரோச் எடுத்துக்கிட்டால் நம்ம ரெசியூம் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும், அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப்பு வந்து இன்டர்வியூக்காவது போகும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. நார்மலாக இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் 80% வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எண்டில் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிற ஏஜென்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனியாகட்டும் ஹெச்ஆர் இல்லை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு தனி டீம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரெசியூமை வந்துட்டு ஒரு டைம் கோத்ரூ பண்ணுவாங்க. கோத்ரூ பண்ணிட்டு தான் வந்துட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஓப்பனிங்ஸ் இருக்குன்னா ஒரு 30 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குன்னா அதில் ஒரு 15 இல்லை 20 வந்துட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த 20 மட்டும்தான் இன்டர்வியூ வச்சு அதுலேருந்து 10 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்தியா ஃபாலோ பண்றது மேனுவலா ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ரெசியூமை கோ த்ரூ பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்துட்டு யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80-90% பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏஐ தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் தான் நம்ம ரெசியூம் வந்துட்டு ரீட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கில் செட் மேட்ச் ஆகுதா, அந்த குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ் நம்ம ரெசியூமில் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி சப்போஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அந்த ரோலுக்கு ஏற்ற என்ன ஓப்பனிங் இருக்கோ அந்த ரோலுக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் செட் உங்களுக்கு இருந்தால் கூட அது ப்ராப்பராக வந்துட்டு பர்டிகுலர் கீவேர்ட் மூலமா உங்க ரெசியூம்ல மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஸ்கிரீனிங் அதாவது மிஷின் ஸ்கிரீன் பண்றதுல வந்துட்டு உங்க ரெசியூம் ரிஜெக்ட் ஆயிரும், உங்க ரெசியூம் ஷார்ட்லிஸ்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கே போகாது. சோ இந்த யுகே பொறுத்த வரைக்கும் இல்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபாரின் கண்ட்ரிலயே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஷார்ட்லிஸ்ட் பண்ற ஸ்கிரீனிங் பாத்தீங்கன்னா ஏஐ தான் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்துட்டு மிஷின் தான் வந்துட்டு ரெசியூம் ரீட் பண்ணி உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கே கூப்பிட்டு போகும். சோ அடுத்த லெவல் மிஷின் ஸ்கிரீனிங்ல நீங்க கிளியர் ஆன வந்துட்டு ஒரு மேன் வந்து ஒரு மேனுவலாக வந்துட்டு ஒரு பிசிக்கலாக ஒரு பர்சன் வந்துட்டு உங்கள் ரெசியூமை ரீட் பண்ணி டெக்னிக்கல் ரவுண்ட் ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. அதனால உங்கள் ரெசியூமில் நீங்கள் எந்த மாதிரி வந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ரெசியூம் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெசியூம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், அதிலே வந்துட்டு எல்லா எக
ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும் இல்லை எவ்வளோ ஷார்ட்டாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீ ஆன்லைன் டூல்ஸ் இல்லை ஃப்ரீயாக வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து யூகேல எந்த மாதிரி ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது எந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி அதில் கிளியர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரெஸ்யூம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஆன்லைன் ஸ்க்ரீனிங் அதாவது மிஷின் ஸ்க்ரீனிங்கில் வந்துட்டு ஏல எப்படி வந்து உங்கள் ரெஸ்யூம் த்ரூ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ரோல் அதாவது ஒரு டெவலப்பர் ரோல் இருக்குன்னா அந்த டெவலப்பர் ரோலுக்கு வந்துட்டு மேட்ச் ஆன மாதிரி ஸ்கில் செட் வந்து உங்ககிட்ட இருக்குன்னா அதை ப்ராப்பராக நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு டெவலப்பருக்கான ரோல்ஸ் ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் எடுத்து பாருங்கள்,
அதில் வந்துட்டு ஜேடி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் படிச்சிருக்கணும், ப்ரிஃபரபிளி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது, இந்த ஸ்கில் செட் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 10 to 12 different ஜாப் ரோல்ஸ் அதே டெவலப்பர் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கில் செட்டு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும், அதில் காமனான கீவேர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸை அதிகமாக ரிப்பீட் பண்ண மாதிரி இல்லை வந்துட்டு உங்கள் ரெசியூமில் மேண்டேட்ரி அந்த கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங்காக இருந்தால் அந்த மாதிரி பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் இருக்கணும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் ரோல் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோல்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோல் எடுத்துட்டீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு இங்கே வந்து பிரின்ஸ் 2 இல்லை பிஎம்பி சர்டிஃபிகேட் வந்துட்டு ரொம்ப மேண்டேட்ரியாக கேட்பாங்க. ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட் அதாவது ஒரு டெக்னிக்கல் ரோலுக்கு போகும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கூட உங்களோட ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா வந்துட்டு எடுத்துப்பாங்க. பட் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு போகும்போது இங்கே வந்துட்டு அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் அந்த சர்டிஃபிகேஷன் எதுவும் முடிக்காமல் பட் உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஜாப் ரோல்ஸ் அப்ளை பண்ணால் கூட உங்களோட ரெசியூம் வந்து அடுத்த லெவலுக்கு போகாமல் ஷார்ட்லிஸ்ட் ஆகாமல் போயிடும் பிகாஸ் ஆஃப் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணாதங்காட்டி. அதனால நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கில் செட் உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கான ரோல்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுக்கான பர்டிகுலர் ஸ்கில் செட்டுக்கான கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்து அந்த கீவேர்ட்ஸ் உங்கள் ரெசியூமில் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் அந்த பர்டிகுலர் ரோலுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்திருந்தால் அதை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், அதை மென்ஷன் பண்ணி கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. அப்படி முடிக்கலனா கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை சீக்கிரமாக அந்த சர்டிஃபிகேஷன் பண்ண பாருங்கள். பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்கள் ரெசியூமில் நீங்கள் வந்து சும்மா ஒரு மென்ஷன் பண்ணிக்கலாம், நான் ஸோ அண்ட் ஸோ சர்டிஃபிகேஷன் வந்துட்டு ஐ எம் பிளானிங் டு டூ இன் டியூ கோர்ஸ் ஓ நாட் 2 months நான் பண்ணி முடிச்சிடுங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்க்ரீனிங்கில் உங்கள் ரெசியூம் வந்து ஈஸியாக ஃபார்வர்ட் ஆகிட்டு செகண்ட் லெவல் டெக்னிக்கல் ரவுண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்து கூட கால் வரலைன்னா நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெசியூம் டெம்ப்ளேட்டை வந்துட்டு மாற்றுங்க, அதில் வந்து பர்டிகுலர் ஸ்கில் செட்டுக்கான கீவேர்ட்ஸ் போடுங்க, சர்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அதையும் ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது லிங்க்டின் ஆகட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சில வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ரீட் மாதிரி வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்ஷிப் ரோல் மட்டும் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்கில் செட் போடுறீங்க இல்லை ஒரு ஜாப் கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் வருதுன்னா அந்த ஜாப் வந்து ஒரு 100 jobs வருதுன்னா அதில் வந்து ஸ்பான்ஷிப் கொடுக்கறது ஒரு 20 jobsாக தான் இருக்கும். பட் நீங்கள் தேவையில்லாமல் எல்லா ஜாப்ஸையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக ஃபில்டர்லேயே போட்டுட்டீங்கன்னா 20 jobs மட்டும் லிஸ்ட் ஆகும். இல்லைனா ஒரு ஜாப்பை கிளிக் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்டு அவங்க ஹெட்லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஜாப் ரோலுக்கு வந்து ஸ்பான்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பான்ஷிப் இல்லாதப்போ நீங்கள் வந்து ஒரு வேலிட் விசா எல்லாமே இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு, டைம் அண்ட் எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அதனால் வந்து ப்ராப்பராக பார்த்து ஃபில்டர் பண்ணி உங்களோட ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஸ்பான்ஷிப் கொடுக்குற மாதிரி இருக்கிற ரோலுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஒரு வாரம் அப்ளை பண்ணாலும் சரி இல்லை ஒரு மாதம் ஆனாலும் சரி இல்லை 1 year ஆனாலும் சரி ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடாக உங்களோட ரெசியூமை வந்து அப்டேட்டடாக வச்சுக்கிட்டு ப்ராப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்பர் கீவேர்ட்ஸோடு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி டெக்னிக்கல் ரவுண்ட் போவோம். அண்ட் டெக்னிக்கல் ரவுண்டில் நீங்கள் ப்ராப்பராக கிளியர் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ஸ்பான்ஷிப் வாங்கி யூகே Tier 2 ஜென்ரல் விசா வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே யூகேயில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிஜெக்ஷன்ஸை மீறி உங்களோட ரெசியூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது அட்லீஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் ஷெட்யூல் பண்ணுற அளவுக்கு எப்படி போக வைக்க முடியுங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் அதுக்கான இன்புட்ஸ் தான் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.